ஹலோ, வெல்கம் டு அவர் ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, மெக்சிகன் குசைன்லேருந்து ஃபஜிட்டா. எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். மெக்சிகனோட வெரி ஃபேமஸ் டார்டிலா சிப்ஸ் அண்ட் சால்சா, அதோட ஃபஜிட்டா. அது எப்படி செய்யலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம், போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணும். எப்பயுமே இந்த போன்லெஸ் சிக்கனில் நடுவில் ஒரு ஸ்ட்ரிப்ஸ் இது மாதிரி இருக்கும், அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஃபோர்க்கு வச்சு இப்படி கொஞ்சம் பிச்சோம்னா அந்த நடுவில் இருக்க அந்த தின் ஸ்லைஸ் வந்து வந்துடும். நம்ம குக் பண்ணும்போது அந்த போன்லெஸ்ஸில் இருக்க அந்த சின்ன ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த எல்லா பீஸில் இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்ஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த போன்லெஸ் பீஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு மாதிரி ஒரு பார்ட் வந்து இருக்கும். இதோ பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்னு மாதிரி இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த போன்லெஸ் சிக்கனை வேகிறதுக்கு ஒரு பக்கம் 6 நிமிஷம், இன்னொரு பக்கம் 6 நிமிஷம் ஆகும்போது உள்ளே இருக்க இந்த ஸ்ட்ரிப்ஸும் இந்த தோலும் மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். அது இல்லாமல் இதை ரிமூவ் பண்ண பிறகு இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டெண்டராகவும் ஆகிடும். பண்ணுறதுக்கும் ஈஸி, சாப்பிடும் போதும் எந்த ஹெசிடேஷனும் நம்மளுக்கு இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹார்டாலாம் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக நம்ம உட்காந்து பிச்சோம்னா அது கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கிறத ரெண்டு கையால் கொஞ்சமாக பிச்சோம்னா வந்துடும், அவ்வளோதான். சரி, இதோட அடுத்த ப்ரிப்ரேஷன் நம்ம ஃபஜிட்டாவோட சீசனிங் மசாலாக்கு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பப்ரிக்கா, இது ஆரிகானோ, குமின் பவுடர், எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில், 1/2 ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 பொருள் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கையால் கொஞ்சம் ரப் பண்ணி வச்சுக்கலாம். இதோட மேரினேஷன் அவ்வளோதான். வெறும் உப்பு, காரம், பெப்பர், கார்லிக் பவுடர், சால்ட், முடிஞ்சிச்சு. இதோட மேரினேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் ஆரிகானோ. இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆனியனும் பெல் பெப்பரும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை செய்யறதுக்கு ஒரு அயன் ஸ்கில்லட்டில் ஒரு 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த பேன் ஃபுல்லாக அந்த ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா இந்த பேன் மேலே அடிக்கிடலாம். இன்னைக்கு இது ஒரு 1/2 கேஜி இருக்கும், ஸோ அதனால் இந்த மசாலா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. வேணும்னா நம்ம மசாலாவை டபுளாவோ ட்ரிபிளாவோ இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு நம்ம பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு ஃப்யூச்சர் யூஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு இது. சரி, இது இப்படியே வேகட்டும். அடுத்த ஒரு 6 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிக்கன் குக் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். 1/2 ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து அதே ஸ்கில்லட்டில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் இன்றைக்கி எல்லோ ஆனியனும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கலர் கலர் கேப்சிகமும் வச்சுருக்கேன். நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம், அப்புறம் அந்த கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்டு அது நல்லா வதங்கி அது மேலே ஒரு கேரமலைஸ்ட் கோட் வந்துடும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன், நம்ம அந்த ஃபஜிட்டா சீசனிங் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீதி இருக்கிற மசாலா அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த கேப்சிகமும் ஆனியனும் நல்லா வெந்துடும். சரி, இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு சைடு நம்ம சிக்கனும் ஆறிடுச்சு, இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ ஜூஸியாக பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு தின் ஸ்லைஸாகவே போட்டுக்கலாம். ஸோ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் ஃபார் ஆல் த சிக்கன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பெரிய பீஸ் ஆஃப் பிரஸ்ட் வாங்கினாலும் ஃபுல் பிரஸ்ட் இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். உள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரிப்ஸ் எடுக்கிறோம், மேலே இருக்க தோல் எடுக்கிறோம், சீசன் பண்ணி நம்மளோட ஸ்கில்லட்டில் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கில்லட்டில் போட்ட ஆனியன் கேப்சிகமும் அந்த மசாலாவோட ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்துக்குவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்கில்லட்டில் வச்சு ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே காய் கட் பண்ணுறதோடு சேர்த்து முடிச்சிடலாம் இந்த வேலையை. அவ்வளோதான், நல்லா வதங்கிச்சு, எல்லாமே கரெக்டாக கோட்டாகி சீசன் ஆகி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஃபகிட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்பயுமே சர்வ் பண்ணும்போது இவங்க டார்டில்லா சிப்ஸு, சால்சா, கேப்சிகம், சவர் க்ரீம் எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி ஆல்மண்ட் ரொட்டி வச்சுருக்கேன். இல்லைனா நம்ம டார்டில்லா கூட எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் நம்ம இந்தியன் கிச்சனில் இருக்கிற சப்பாத்தி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வெஜ்ஜி, ஒரு க்ரீன், அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபகிட்டா. அது மேலே கொஞ்சம் சால்சா. இது எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ஃபகிட்டா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் ஹெல்தி கிச்சன்.